வெல்கம் டு பெட்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் மேக்ஸு, ஆட்டிடியூட், மென்டல் அபிலிட்டி கொஸ்டின்ஸ் மட்டும். நம்ம ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து தனி பிடிஎஃப் போட்டிருக்கோம். இது வந்து ஆப்டிடியூடுக்கு மட்டும். அந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 510 கொஸ்டின் இருக்குது. ரொம்ப பின்னாடி போல, 2020 2022 வரைக்கும். ஏன்னா நம்மளோட நியூ ஸ்கூல் புக்கில் எல்லாமே கவர் ஆகிடுதுங்க. சரியா, ஸோ நீங்கள் நியூ ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு இந்த இதை மட்டும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரியா, நியூ ஸ்கூல் புக்கை படிக்கிறீங்க, அதாவது எல்சிஎம்மா, எல்சிஎம், எச்சிஎஃப், எல்எல், என்னென்ன இருக்குது ஸ்கூல் புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு 6 to 10 போதும். நியூ ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்சிஎம் எச்சிஎஃப் போர்ஷன் மட்டும் படிங்க. இந்த 66 குவஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் போதும். சரியா, அதிகமாக வேணாம். அதே மாதிரி இது எல்லாமே சால்டு தான். நிறைய பேர் கேட்குறீங்க இது சால்வாக என்னன்னு சொல்லிட்டு. நாங்கள் இந்த பேஜ் நம்பர்ஸும் கொடுத்துட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் இந்த சிக்கல் தர ஏரியா டைம் அண்ட் ஒர்க் அண்ட் ஏரியா அண்ட் வால்யூம் தான். சரி, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எது உங்களுக்கு இஷ்டமோ நீங்கள் இது பண்ணிக்கோ. ஆனால் உண்மை வந்து என்னென்னா, எங்கிருந்து வேணாலும் டிஃபிகல்ட் லெவல் குவஸ்டின் வரலாம். அதுதான் உண்மை. நீங்கள் ஈஸின்னு நினைக்கிற ரீசனிங்லேருந்து கூட குவஸ்டின் வரலாம். போன வாடிலாம் குரூப் டூவில் ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு கேட்டாங்க. நிறைய பேர் தப்பு அதில். மோர் தென் 50% பீப்புள் ரோட் தட் குவஸ்டின் ராங்லி. அதனால் பாருங்கள், அது எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. ஏரியா அண்ட் வால்யூம் டைம் அண்ட் ஒர்க்கு மட்டும் பார்க்குறேன் சார், ரீசனிங்னால் நான் பிச்சு உதவிடுவேன் சார். வேணாம், சொல்கிறத கேளுங்க. ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் எல்சிஎஃப்ல என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாதீங்க. இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. சரியா, அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கை 6 to 10 நியூ புக்ஸு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக 25 வாங்கலாம். சரியா, அதே மாதிரி இதில் மிஸ்லினியஸ் அப்படின்னு ஒரு இதை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்களா, இந்த ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கடைசியாக மிஸ்லினியஸ் 40 குவஸ்டின் இருக்கு இல்லையா. அதாவது நம்ம சிலபஸில் சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம் எச்சிஎஃப், ரேஷியன் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்போனட்டு, ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு, ரீசனிங்லே பசில், டைஸு, நம்பர் சீரீஸ் இருந்தாலும் இதை தவிர்த்து நிறையா குவஸ்டின் வந்துக்கிட்டு இருக்குது. சொல்லப்போனால் ப்ராபபிலிட்டி. இப்போ ரீசெண்டாக நடந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரில் கூட 2 குவஸ்டின் வந்துருந்துச்சு ப்ராபபிலிட்டிலேருந்து. ஆவரேஜு, மீன், மீடியன் மோடு, ஈவன் ட்ரிக்னாமெட்ரிலாம் கூட லாஸ்ட் இயர்லலாம் வந்துட்டு இருந்துச்சு. சரியா, ட்ரிக்னாமெட்ரி வேணாம், பட் இருந்தாலும் நீங்கள் இந்த மிஸ்லினியஸ் குவஸ்டினில் கொஞ்சம் இதை பார்த்துங்க. ப்ராஃபிட் லாஸு, இந்த மீன் மீடியன் மோடு ரேஞ்சு, ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் சின்ன சின்ன சம் இருக்கும். இந்த 40 குவஸ்டின் மட்டும் பாருங்கள் போதும். இதே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. சரி, அது இல்லாமல் 6 to 10 ஸ்கூல் புக்கை படிக்க போகிறீங்க. ஸோ அது கடந்து ஒன்றும் வந்துட போகிறதில்லை. சரியாங்க, நீங்கள் பாருங்கள். எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இப்படி குவஸ்டின் இருக்கும், அடுத்ததில் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். சரியா, குவஸ்டின் இருக்கா சால்வ் பண்ணியிருக்கேன். சரி, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. எனி டவுட் யூ கேன் கான்டாக்ட் மீ. சரியா, யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டடோ நீங்கள் எனக்கு இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எப்படின்னு சொல்கிறேன் இந்த பிடிஎஃப் இது பண்ணுறதுக்கு. சரியா, வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.